வேளாண் சட்டத்திற்கு எதிராக புத்தாண்டில் எஸ்டிபிஐ கட்சியினர் விழுக்குபுரத்து ஏந்தி ஆர்ப்பாட்டம். முதல்வர் தலையில் பச்சை நிற தலைப்பாகை மற்றும் கைகளில் நேர்கதிருடன் இருக்கும் பேனர் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தால் பரபரப்பு. இந்தியா முழுவதும் வேளாண் சட்டத்திற்கு எதிராக விவசாய சங்கத்தினர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர், சமூக ஆர்வலர்கள் என அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் உடனடியாக வேளாண் சட்டத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இன்று ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்படும் சூழ்நிலையில் கோவையில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் மத்திய அரசை கண்டித்தும் வேளாண் சட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தியும் புத்தாண்டு பிறக்கும் போது கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக கோவை ஆத்துப்பாலம் பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சியினர் குழந்தைகளுடன் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி மத்திய அரசுக்கு எதிராகவும் வேளாண் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் நடைபெற்ற இடத்தில் அதிமுக கட்சி சார்பில் பேனர் வைக்கப்பட்டிருந்தது. அதில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலையில் பச்சை நிற தலைப்பாகையை அணிந்தபடி கைகளில் நெற்கதிருடன் சிரித்தபடி இருக்கும் புகைப்படம் இடம்பெற்றிருந்தது. எனவே அந்த பேனருக்கு முன்பு எஸ்டிபிஐ கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைந்து செல்ல வலியுறுத்தினர். எஸ்டிபி கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ராஜா உசேன் கோவை மாவட்ட எஸ்டிபி கட்சியின் சார்பாக இன்று மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களிலே விவசாயிகளின் விரோதி மோடியினுடைய அரசை கண்டித்து, வேளாண் மசோதா சட்ட திருத்தத்தை கண்டித்து நாடு முழுவதும் எஸ்டிபி கட்சி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறது. அந்த பிரச்சாரத்திலே நோட்டீஸ் விநியோகம், போஸ்டர் விநியோகம் மற்றும் பல்வேறு பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்கிறது. அதேபோன்று இன்று நாளை புத்தாண்டு பிறக்கும் தினத்தையொட்டி இன்றைய தினம் புத்தாண்டு பிறக்கும் நேரத்தில் விவசாயிகளுடைய விரோதி மோடியினுடைய அரசை கண்டித்து இந்த மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. டெல்லியிலே கடும் பனியிலும் குளிரிலும் 35 நாட்களுக்கு மேலாக விவசாயிகள் தொடர் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளாண் சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்று நடந்து கொண்டிருக்கூடிய அந்த போராட்டத்தில் 40 விவசாயிகளுக்கு மேலே உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே சொந்த நாட்டு மக்களை போராட்டத்தின் வாயிலாக இறக்கவிடக்கூடிய மோடியினுடைய இரக்கமில்லா அரசை இந்த நேரத்திலே நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். வேளாண் திருத்த சட்ட மசோதாவை உடனடியாக மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும். அப்படி திரும்ப பெறாத பட்சத்திலே நாடு முழுவதும் தொடர்ந்து எஸ்டிபி கட்சி பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்கும். வேளாண் திருத்த சட்ட மசோதாவை தாக்கல் செய்த உடனேயே எஸ்டிபி கட்சி நாடு முழுவதும் போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தியது தொடர்ந்து விவசாயிகளுடைய நலனுக்காக, விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு ஆதரவாக எஸ்டிபி கட்சி தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. இந்த போராட்டம் வெற்றியடையும் வரை எஸ்டிபி கட்சி தொடர்ந்து போராடும். இந்த வேளாண் திருத்த சட்ட மசோதாவை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும். அம்பானியும் அதானியினுடைய கைக்கூலிகளாக இன்னைக்கு மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தரகர் இல்லாத ஒரு வேளாண் விற்பனை என்ற அடிப்படையிலே ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்க மத்திய அரசு இன்னைக்கு அம்பானியினுடைய அதானியினுடைய அவர்களுக்காக அந்த தொழில் கார்பரேட்டுக்காக தரகு வேலை செய்து கொண்டிருக்கிறது. அம்பானியும் அதானியும் மிகப்பெரிய குடோன்களை அமைத்து உணவு தானியங்களை பதுக்கி வைத்து உணவு தானியத்தினுடைய விலையை ஏற்றி இந்த நாட்டிலே உணவு பஞ்சத்தை ஏற்படுத்துவதற்குண்டான சதித்திட்டத்தை மோடி அரசும் கார்பரேட் நிறுவனங்களும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை கண்டித்து தான், இந்த மோடியினுடைய அரசை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது.